அப்படி நம்ம சுத்துறதுக்கே ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா அந்த அளவுக்கு இது ஃப்ரீனஸா இருக்கும் ஆக்சுவலா ப்ராடக்ட் ஒரு சூப்பரான manufacturer கிட்ட வந்திருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிச்சன் கேஜெட் manufacturer ஓகேங்களா சோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து யூனிக்கான ப்ராடக்ட்ங்க கிச்சன் கேஜெட் உண்டான யூனிக்கான ப்ராடக்ட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன கிராப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்காது பியூரஸ்ட் ஃபார்மா பலாய் அதாவது வந்து பழைய பொருள் போட்டு நம்ம பண்ண போறோம் பண்ண போறது இல்ல இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அக்யூரசில இருந்து எல்லாமே வரும் மெயின் அட்வான்டேஜ் இதுதான் ஆக்சுவலா இப்போ இதுல வந்து இங்க பிதுங்கிட்டு வெளிய வரும் சப்பாத்தி வந்து நீங்க வச்சு அமுக்குனீங்கன்னா இதுல எண்ட் வர பிதுங்கிட்டு வெளிய வரும் வெளிய வரும் 45 செகண்ட் ஆகும் இதுல இருந்து கீழ இருந்து இறங்கிக்கு இந்த மாவு வர வர அதுக்கு தக்க அவுட்புட் பண்றதுக்கு தக்க இங்க இருக்கு அவுட்புட் ஸோ இந்த இதில் இதில் ஒரு இதே மாதிரி ஓட்ட உள்ள போட்டு இது ஒன்று நாங்கள் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்போம் ஸோ இதுலேயும் ஓட்டம் இருக்கும் அப்போ ஒரு மாவு இங்கே மூவ் ஆகிறதுக்காக அவுட்புட் வர்றதுக்கான கேப் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து இது சரிகிறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது ஆடாது கை வந்து இதில் வந்து ஒரு கேப் கொடுத்துருக்கனால கையும் மாட்டாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கை அறுக்கும் இங்கேயும் இங்கேயும் ஸோ இதெல்லாம் மழுங்கி இருக்கும் இந்த இடம் அப்போ வந்து ஒரு ஒருத்தங்க லோடு கொடுத்தாலும் அவங்க கை வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்கு தக்கன இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது இது ப்ரௌனிஸாக வரும் சார் இதில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌனாக வந்துடும் எந்த மாவு ஊற்றினாலும் இதோட தன்மை அப்படி ஏன்னா இது அலாய் அந்த மெட்டீரியல்னால அது வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் இருக்கோம் திருநெல்வேலி எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் தான் வந்திருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிச்சன் கேஜெட் மேனுஃபேக்சர் ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க கிச்சன் கேஜெட் உண்டான யூனிக்கான ப்ராடக்ட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதாவது ஒரு டிஃப்ரெண்டான மெட்டீரியல் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்ன மெட்டீரியல் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப்பனா வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பேர் அக்னஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அதாவது மேனுஃபேக்சர் யூனிட்டில் என்ட்ரி ஐட்டம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம மேனுஃபேக்சர் யூனிட்டில் என்னென்ன பண்ணுறீங்க நம்ம மேனுஃபேக்சர் யூனிட் எங்கே இருக்குது சார் திருநெல்வேலியில் கங்கை குண்டான்கிற ஏரியாவில் நாங்கள் வச்சுருக்கோம் ஓகே ஓகே இப்போ கிச்சன் வேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் கிச்சன் வேர் மேனுஃபேக்சரிங் ஸோ கிச்சன் வேர்னாவே யூனிக்னஸ்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இதில் என்ன நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்க சார் நாங்கள் கிச்சன் வேரில் ஒரு 8 டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நாங்கள் இப்போ வச்சுருக்கோம் அதில் 80 டைப் ஆகின ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஓகே ஓகே என்னென்னங்க என்ன தோசைக்கல் ஓகே பணியாரக்குழி ஓகே இடியாப்ப வழக்கு அப்புறம் சந்தகம்னு சொல்லுவோம் இடியாப்பழத்துலேயே சந்தகம் சொல்லுவோம் சப்பாத்தி ப்ரெஸ்ஸு புட்டுக்கூடம் ஓ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம் இதெல்லாம் டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் இப்போது நம்ம பார்த்துருக்கிற மக்கள் சிங்கிள் பேஸ் கூட உங்கள்கிட்ட ரீட்டைல் கேட்கலாம் பட் உங்களால் தர முடியுமா தர முடியும் இப்போ நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்ததுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் தாராளமாக வந்து ஒரு மேனுஃபேக்சர் வந்து டைரெக்டாக மக்கள்கிட்டே போய் சேரும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஓகே சார் இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன மெட்டலில் நீங்கள் பண்ணுறீங்க அது இப்போ தெரிஞ்சுக்கலாங்களா ஆமாம் அது வந்து என்னென்ன என்ன மாதிரி பண்ணுறோன்னா அலாயின் சொல்லுவாங்க சார் அலாயினாங்க அலாயினா வந்து அலுமினியம் வித் சம் காம்பினேஷன் அதாவது என்ன ஸ்விங்ஸ் காப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து அலாயின்னு சொல்லுவாங்க இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அலுமினியம் கிடையாது ஓகே ஸோ இது வந்து என்னென்னா ஒரு அலாய் டைப் இது கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான ஒரு அலுமினியத்துக்கு கூட ஒரு 5 வகையான மெட்டீரியல் வந்து கலந்துருக்கும் ஸோ இது சேர்ந்து தான் இது பண்ணுறோம் இது வந்து எப்படின்னா இரும்புக்கு அடுத்தபடியாக இது வந்து ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மெட்டலில் பண்ணும்போது ஓகே ஓகே இதனால் எந்த பாதிப்பு ஏற்படாது நம்ம கன்சியூம் பண்ணுறாங்க சார் பாதிப்பு கண்டிப்பாக எண்ணெயை பொறுத்தவரை நான் மேனுஃபேக்சரராக இருக்கிறேன் அதை நான் சொல்கிறேன்
கண்டிப்பாக அதில் பாதிப்பு இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது இது தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து எப்படிங்க சார், இது அலுமினியம்னா வளையும் தன்மை கொண்டது. ஆமாம். ஆனால் நம்மளோட ப்ராடக்ட் எப்படிங்க? நம்மளோட ப்ராடக்ட் வந்து அதாவது அலுமினியம் அப்படின்னு இப்போ எல்லாருமே வந்து ஒரு விதமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வளையும் தன்மையால் கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணால் இது வந்து பிரேக் ஆகுனா உடைய தான் செய்யுமே தவிர இது வந்து வளையாது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து அந்த காஸ்ட் அலுமினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த காஸ்ட் அலுமினியம் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அலுமினியத்தில் பண்ண முடியாது. சம் காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல் பண்ணால் தான் அது வரும். இதில் இரும்பு கூட சேர்ந்துருக்கும் ஆக்சுவலாக. ஓ ஸோ இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் இரும்புமே உள்ளே இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் இது வந்து காஸ்ட் அலுமினியம், அதாவது என்னென்னா அலாய். ஸோ நாங்கள் அலாயில் தான் நாங்கள் பண்ணுறோம். என்னென்னா இந்த ப்ராடக்ட்டை பண்ணுறதுக்கான டை சார், டை. ஓகே. ஸோ இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டை பூராமே அதோட அச்சு இருக்கும். ஓகே. அதில் வந்து நம்ம வந்து மெல்ட் மோல்டன் மெட்டீரியல், உருக்குன மெட்டீரியல் அதில் அந்த அச்சில் ஊற்றி அதை எடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி எடுக்கும்போது அதோடைய உருவம் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய ரன்னரை பூராமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபினிஷிங்கில் வந்து நம்ம ப்ராடக்ட்டை இப்போ இதான் வந்து அச்சு அச்சு ரைட். இப்போ வந்து ஒரு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அந்த டைலெலாம் நீங்கள் பார்த்தீங்க ஆக்சுவலாக. மெட்டீரியல் முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கட்டிங்கில் வந்து நம்ம ரன்னர்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணக்கப்புறம் ஒரு மெயினானது வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுறது. ஸோ ஃபினிஷிங்லேருந்து நம்ம லேத்தில் பண்ணுறோம் ஆக்சுவலாக. லேத்தில் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறோம் சார் ஆக்சுவலாக. ஓகே. அந்த ரா மெட்டீரியல் வந்து இப்படி ஆயிடுது. இப்படி ஆயிடுது. ஆமாம் ஆமாம். ஓகே. இதனால் என்ன சார் பெனிஃபிட் இப்படி ஃபினிஷிங் கொடுக்குறங்க? சார் இது வந்து எப்படின்னா இப்போ மற்ற மெட்டீரியல் மாதிரி இல்லாமல் இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக இருக்கும். இதை எப்படின்னா இந்த ப்ளோ ஹோல்ஸு இந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக. இதில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்க்ராப்லலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து கொரு கொருன்னு வரும். இப்போ நாங்கள் இதில் லேத்தில் இதெல்லாம் எடுக்கிற போது இதோட அவுட்புட் வந்து பஃபிங்கில் வைக்கும் போது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அப்போ வந்து மக்களுக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ் முதல்ல நல்லாயிருக்கும். அதுபோக நம்ம பாரில் கொடுக்கறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து எந்த விதமான நச்சுத்தன்மை இல்லாமல் நல்லபடியாக ஒரு பொருளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான்ஸ்டிக் கிடையாது சார். இதில் வந்து நம்ம என்னென்னா வந்து ஒரு கிரைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த கிரைன்ஸ் தான் வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து இந்த நான்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஆக்சுவலாக. இதில் வந்து ஒட்டாது ஆக்சுவலாக. பட் ஆயில் கண்டென்ட் கண்டிப்பாக மஸ்ட்டு. இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஆயில் கண்டென்ட் கண்டிப்பாக மஸ்ட்டு. நம்ம ட்ரெடிஷ்னலாக தான் பார்க்கணும். இப்போ எப்படின்னா நம்ம வந்து தோசைக்கல்னாலே என்னென்னா கடாயோ எதோ எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ஆயில் சேர்த்து பண்ணுறதுல தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு இருக்குது ஆக்சுவலாக. பட் இது ஆயில் சேர்க்கும் போது என்ன நடக்கும், ஒட்டிடும் ஆக்சுவலாக. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நடக்காது. ஸோ வந்து இந்த கிரைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து ஆயில் தேய்ச்சி இது பண்ணாலுமே அது வந்து ஒட்டும் தன்மை இருக்காது. இதில் ஒட்டும் தன்மை இருக்காது இருக்காது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபினிஷ்டாகி இருக்குது. ஸோ இதில் வந்து அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பஃபிங் போட்டும் போகும் ஆக்சுவலாக. ஸோ பஃபிங் இதுதான் இப்போ வந்து இப்போ என்ன இருக்குன்னா இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேத்தில் போய் ஃபினிஷ் பண்ணதோட ப்ராடக்டோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும் சார் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இதில் தான் அந்த நான் சொன்னோம்ல அந்த கிரைன்ஸ் இதில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இந்த கிரைன்ஸில் தான் வந்து நான்ஸ்டிக்கோட கான்செப்ட் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஏர் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. இந்த ஏர் ஃபார்ம் ஆகிறதுலாம் இந்த தோசை வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு காரணம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆயில் தேய்ச்சிக்கிட்டு தோசையை நீங்கள் விட்டிங்கன்னா மொதல் தோசையே இது ஒட்டாமல் வரும். ஸோ ரெண்டாவது வந்து இதில் பார்த்தீங்கன்னா அலுமினிய கல்லோ இரும்பு கல்லோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு கல் வச்சுக்கிடுவாங்க வீட்டில், தோசைக்கு ஒரு கல் வைப்பாங்க, அப்புறம் புரோட்டாவுக்கு ஒரு கல் இந்த மாதிரி வைப்பாங்க, ஆம்லெட்டுக்கு ஒரு கல். இதில் அப்படிலாம் இல்லை. ஏன்னா தோசைக்கெல்லாம் கழுவ முடியாது, முட்டை வாடை இன்னொன்று இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இதில் அப்படி கிடையாது, நீங்கள் டெய்லி தோசைக்கெல்லாம் கழுவிடலாம் ஆக்சுவலாக. அப்போ என்னாகவும் வாடை எதுவும் இருக்காது ஆக்சுவலாக. அதே மாதிரி கழுவுனக்கப்புறம் பழக்கணும் நார்மல் கல்ல. இது அப்படி கிடையாது, நீங்கள் எத்தனை ட்ரிப்பு கழுவுனாலும் சரி இந்த இந்த தோசைக்கல்ல வந்து ஒட்டாமல் வந்துகிட்டே இருக்கும். கண்டிஷன் வந்து என்னது, 4 நிமிஷம் இதை ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். ஏன்னா இதோட திக்னஸ் வந்து 6 mm இருக்கும். ஸோ இந்த திக்னஸ் 6 mm இருக்கிறதுனால இதை ப்ரீ ஹீட்டிங் வந்து பக்காவாக இருக்கணும். 6 நிமிஷம் மினிமம் வந்து 5 நிமிஷமாக ஹீட் பண்ணிடணும். நீங்கள் ஹீட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து எண்ணெய் தேய்ச்சி சுடும் போது ஒட்டாது. இந்த கார்னர் வர ஸ்பெஷல் தோசை வரும். இந்த கார்னர் வர அப்படி நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம்ல முருகுரு முருகுரு தோசை, அந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பழக்க தேவையில்லை, கழுவிக்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ வந்து கழுவுறதுனால ப்ரிப்பரேஷன் தேவை கிடையாது. ஏன்னா இதில் வந்து அந்த கிரைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட இது 3 வருஷம் ஆச்சு சார். நம்ம வீட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் எந்த விதமான ப்ராப்ளம் வந்தது கிடையாது. டெய்லி கழுவி போட்டுச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இரும்பு ஸ்க்ரப்பர் போட வேண்டாம், பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணோம்னா அந்த கிரைன்ஸ் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இருக்கும். ஸோ 3 வருஷம் வர இருக்குமா அப்படிலாம் இல்லை, இருக்கும். அந்த கல் வந்து அதுக்கு தக்கன பழகிடும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்பூன் போட்டுக்கலாம், அதெல்லாம் எந்த குழப்பமும் கிடையாது. ஸோ இதில் என்னன்னா இந்த கான்செப்ட் வந்து என்னென்னா இந்த கிரைன்ஸ்னால தான் நடக்குது ஆக்சுவலாக. கிரைன்ஸ் வந்து என்ன பண்ணுது, தோசையை ஒட்டாமல் வைக்குது. டெய்லி கழுவலாம் அப்படிங்கும்போது சப்பாத்தி புரோட்டா இது போட்டாலும் ஒட்டாது.
பொருள் தோசைக்கல் தான் அப்படின் அந்த கான்செப்ட் இதில் கிடையவே கிடையாது. டெய்லி கழுவி வச்சு நீட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது இன்னும் ஃபினிஷ்டு பண்ணல, இந்த ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டுறேன், அது இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் பேன். இது வந்து பணியாரம் பேன் இதே மாதிரி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழி வந்து இன்னும் வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு, இது இன்னும் பஃபிங்கில் போய் நாங்கள் இது பண்ணுவோம். பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட்டும் வந்து இந்த இந்த ஃபினிஷிங்கில் இவ்வளோ வந்துடும் ஆக்சுவலி. ஸோ இதுவும் அதில் பண்ணின ஃபினிஷிங் தான் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் எங்களுடைய மெயின் இது வந்து சப்பாத்தி ப்ரெஸ்ஸு. ஸோ சப்பாத்தி ப்ரெஸ் வந்து கோட்டிங்க்கு முன்னால் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இது ஆக்சுவலாக. கோட்டிங்க்கு முன்னால் இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதோட இது வந்து எப்படின்னா, இந்த ஃபினிஷிங் பண்ணுறது வந்து லேத்தில் பண்ணதுனால இதில் ஒரு கேப் இருக்காது சார். ஆக்சுவலாக மேட்டிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் இதில் என்னென்னா சப்பாத்தியோ பூரியோ போட்டிங்கன்னா எண்டு வரை எங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வரும் ஆக்சுவலாக. ப்ரெஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா, இப்போ மக்களுக்கு வந்து இப்போ இரும்பு சப்பாத்தி ப்ரெஸ்ஸே யூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஆசை என்னென்னா டப்புன்னு அமைக்கிறணும் அப்படின்னு ஆசை. ஸோ அது அப்படி பண்ணக்கூடாது. அதுலேயுமே வந்து மெதுவாக பண்ணுனா நல்லா வரும். ஆனால் என்ன இதில் அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் நாங்கள் இது டஃப்லான் பண்ணுவோம். இந்த டஃப்லான் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து என்ன வரும்னா ஃப்ரிக்ஷன் வந்து நல்லா கொடுக்கும். இந்த டஃப்லான் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃப்ரிக்ஷன் நல்லா இருக்கிறதுனால இது சப்பாத்தி நீங்கள் வச்சிங்கன்னா எண்டு வரை இதோட ரிசல்ட் வரும். இங்கே வர மெயின் அட்வான்டேஜ் இதுதான் ஆக்சுவலாக. இப்போ இதில் வந்து இங்கே பிதுங்கிட்டு வெளியே வரும். சப்பாத்தி வந்து நீங்கள் வச்சு அமுக்கினீங்கன்னா இதில் எண்டு வர பிதுங்கிட்டு வெளியே வரும் வெளியே வரும். ஸோ இது வந்து இப்போ வந்து செமி ஃபினிஷ்டாக இருக்குது. இதில் வந்து இன்னும் நம்ம கோட்டிங் போடும்போது இது இன்னும் அப்படியே உள்ள ப்ராடக்ட்டும் இருக்குது. பட் அது என்னென்னா இந்த கிளாசினஸ் போகும்போது இதோட ஃப்ரிக்ஷனுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவைப்படும். பட் டஃப்லானுக்கு அப்படி தேவையில்லை. ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு ஆயில் இருந்தால் போதும். பத்து சப்பாத்தியோ இருபது பூரியோ போடுறதுக்கு ஆயிலே தேவைப்படாது. நான் சொல்கிறது ஆயிலுங்கிறது ஒரு சொட்டு ஆயிலை தான் சொல்கிறேன், ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தான். பட் இதே இதே ஃபினிஷிங்லையும் சப்பாத்தி வரும். ஆனால் என்ன நீங்கள் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேயும் எண்டு வரை வரும், இந்த பிதுங்கிட்டு வெளியே வர்ற மாதிரி வரும் ஆக்சுவலாக. நாங்கள் ஏழு ஏழு குழி ஒன்று பண்ணுறோம் சார். அது ஏழு குழி, இது ஒம்பது குழி, இது பன்னெண்டு குழி உள்ளது ப்ராடக்ட்டு. அப்புறம் தவாலை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தவா சைஸு, இது பதிமூணு. ஸ்பெஷல் தோசைக்காக இதுவே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். தேர்ட்டின் இன்ச்சு இது எண்டு வரை பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் இன்ச்சு. இந்த இது வரை நைஸ் தோசை விடணும்னா இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நைஸாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அது எல்லாத்துலேயும் வரும். இதில் இதுதான் இருக்கையில் மேக்ஸிமம் சைஸ் பெருசாக இருக்கும். அப்போ அந்த ப்ரௌன் ப்ரௌனிஸாக வரும் சார். இதில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌனாக வந்துடும். எந்த மாவு ஊற்றினாலும் இதோட தன்மை அப்படி. ஏன்னா இது அலாய் அந்த மெட்டீரியல்னால அது வரும். இது வந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்டை நான் அப்புறம் உங்கள்கிட்ட லேத்தில் ஃபினிஷ் பண்ணதை காட்டினேன். ஆமாம் ஆமாம். அந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ வந்து பஃபிங் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பஃபிங் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ இதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 அரௌண்ட் 5 திக்னஸ் வரும் ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு நம்ம மீன் குழம்பு அந்த பெரிய பெரிய இந்த ஹீட்டு வந்து அடி பிடிக்காமல் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து அடி பிடிக்காது அடி பிடிக்காது. ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திக்னஸ் கூட இருக்கிறதுனால இதோட ஃபினிஷிங் வந்து இந்த மெட்டீரியல் உள்ளே போடக்கூடிய மெட்டீரியல் வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இப்போ இது இது பார்த்திங்கன்னா இந்த பெரிய வடை கடைகளில் யூஸ் பண்ணுறது. இதில் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சைஸ் வர இருக்குது. இப்போ ஒம்பது பத்து பதினொன்றுலாம் வந்து நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது என்ன பண்ணுவோம், அந்த வீட்டில் உள்ள அந்த சட்னி சாம்பார் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, மீன் குழம்பு சிக்கன் குழம்பு அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஹோட்டல் அந்த மாதிரி உள்ளதுக்கு யூஸ் பண்ணுறது. சரி, இது வந்து எங்களுடைய ஸ்பெஷல் ஃபுட்டு கூட சார். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து மூணு இது இருக்குது. டாப் கேப்பு, இது வந்து சிலிண்டர், இது வந்து குடம். இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய அக்யூரேசி லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஏர் கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆப்டாக வந்து உட்காரும் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் நீங்கள் புட்டு வச்சிங்கன்னா நாலு நிமிஷத்துக்கு மேலே இதில் அவிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இந்த இதில் வந்து மக்களுக்கு வந்து முக்கியமாக தெரியாத இது என்னென்னா, இந்த புட்டை வந்து உள்ளே வச்சு அமுக்குவாங்க, டம்ப் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது, அமுக்கக்கூடாது. இதில் போட்டுடணும் புட்டை வந்து நார்மலாக கேரளாவில் யூஸ் பண்ணுறது அப்படி மாவு மாதிரி இருக்கும், உள்ளே போட்டுருவாங்க. போட்டுட்டு நாலு நிமிஷம் இதை வந்து வச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொன்னிங்கன்னா இது ஏர் லீக் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோலை தவிர வேறு எதுலேயுமே இருக்காது. இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ வரவே வராது. சரி, எதுக்கு இந்த இது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே எங்களோட இதில் பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. சின்ன புட்டு வேணும், ஆமாம் சின்ன புட்டு பெருசாக பெருசு பண்ணிக்கலாம். சின்னது போட்டுட்டு சின்ன புட்டு வைக்கணும்னா சின்ன புட்டை வச்சுக்கலாம். ஸோ இந்த டியூப் எக்ஸ்டெண்ட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இது த்ரெட்டு தான் போட்டிருக்கோம். அதனால் இதில் வந்து ஏர் லீக்கேஜ் ஆக வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. அவ்வளோதான், சிம்பிளாக இதை மாட்டிக்கிட்டு ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும் சார். அதனால் இது என்ன ஆகும்னா இங்கே ஏர் லீக்கேஜோ இங்கே ஏர் லீக்கேஜோ இருக்காது, வரக்கூடியது இங்கே தான் வரும். அப்போ என்ன ஆகும், இங்கே ஆவி வர்றது எல்லாமே
அவுட்புட் வந்து இந்த சோர்ஸ்ல மட்டும் தான் இருக்கனால மேல போய் வேகற மாதிரி இருக்கும். ஆமா அப்ப வந்து 4 நிமிஷத்துல தான் இத வந்து 4 நிமிஷம் தான் ஆகும். 4 நிமிஷத்துல இது வெந்துரும். அதிகமா வைக்கணும்ல தேவையே இல்ல. தண்ணியுமே அதே மாதிரி இவ்வளவு போதும். 5 புட்டுக்கு வந்து தண்ணி இது இவ்வளவு போதும். அப்ப இங்க வர வைக்க கூடாதானே இது இங்க வர வச்சா தப்பா அப்படிங்க கேட்பாங்க. தப்பு இல்ல. ஆக்சுவலா இங்க வர வச்சா வந்து லீக் ஆகும் அப்படிலாம் நினைப்பாங்க. இதுல எல்லாமே ஃபினிஷிங் பக்காவா இருக்கும். ஸோ இங்கே வர வைக்கிறதுக்கு தண்ணி தேவையில்லை. தண்ணி வேஸ்டேஜ் ஆகும். இந்த தண்ணி ஹீட் ஆகி ஆவி போகணும் மேலே அது தேவையில்லை. இவ்வளோ தண்ணி வச்சாலே உடனே ஹீட் ஆகிரும். 4 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே இங்கே வர வச்சா போதும் அப்படின்னு தண்ணி வச்சா எனக்கு போதுங்கிறோம். இதுவே 5 புட்டு 6 புட்டுக்கு கண்டிப்பாக போதுமான அளவு தண்ணி போகும். ஆமாம் இது வந்து எங்களுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் சார். அதே மாதிரி இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 mm வரும். 3 mm 3.5 4 mm வரும் ஆக்சுவலாக. ஸோ இது என்னென்னா அடித்தாலும் சரி ஒன்றும் செய்யாது, ஓடுங்காது, ஒன்றும் செய்யாது. ஏன்னா இதோட திக்னஸ் வந்து கூட இருக்கிறதுனால. ஆக்சுவலாக அப்பள பார்த்தீங்க இது வந்து எப்படின்னா நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா மாவு வச்சு புளியக்கூடியது இருக்குது. இடியாப்பம் புளியறது வந்து மாவு வச்சும் பண்ணுறாங்க. முறுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து இது இதில் பண்ணலாம். ஆமாம் இது பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் ரொட்டேட்டு முறுக்கு மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நாங்கள் வந்து 6 ஸ்லாட்டு கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ எங்களோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 6 ஸ்லாட் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. எந்த ஸ்லாட்டையுமே பார்த்தீங்கன்னா பர் இருக்காது இந்த இடத்துல. இதுக்கெல்லாம் கையெல்லாம் கிழிச்சிரும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சிறுசாக உள்ள பர்ரே இல்லாமல் ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா ஒரு பிசுறு இருக்காது ஆக்சுவலாக. இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்காவாக இருக்கும் ஆக்சுவலாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்லலாம் அவைலபிளாக இருக்காது. அதான் சொல்ல முடியல யூனிக்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த மூமெண்ட் இந்த ஒரு லேயர்ஸ் மூமெண்ட் இருக்கும். இந்த மூமெண்ட் எதுக்கு இருக்குன்னா இந்த மாவு அட்ஜஸ்ட் பண்ணி இது போகிறதுக்காக மூமெண்ட்டு போகிறதுக்காக அதுப்போ ஸ்மூத்னஸாக இருக்கும் உங்களுக்கு புளியறது. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கேப்லாம் இருக்காது. மாவு மேலே தேவையில்லாமல் வரவே வராது. இதில் நாங்கள் ரெண்டு சைஸ் வச்சுருக்கோம். ஸ்மாலு பிக் அப்படிங்கிறது சைஸு இது. அதே ஆமாம் ரெண்டாவது வந்து இது வந்து என்ன இது வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் கைக்கு ஆப்டாக இருக்கும். மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர்ஸ் இருக்கும் பிடிச்சிட்டு அவங்க சுற்றுறதுக்கே இது பண்ணுவாங்க. இதை மாட்டினாங்களா பாருங்க இப்படி நம்ம சுற்றுறதுக்கே ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு இது ஃப்ரீனஸாக இருக்கும் ஆக்சுவலாக. இது எங்கள் சப்பாத்தி ப்ரெஸ் சார் ஆக்சுவலாக. இப்போ இது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அன்றைக்கி ஆக்சுவலாக. இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்லானில் நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம். அந்த அதில் அலுமினியம் ப்ராடக்ட் உங்கள்கிட்ட நான் மொதல் காட்டிருந்தேன். அதோடைய ஃபினிஷிங் வந்து டஃப்லான் கோட்டிங் பண்ணக்கப்புறம் உள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இதில் வந்து ஒரு சொட்டு ஆயில் வச்சா போதும் சார். ஆயில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சர்ஃபேஸோடைய எண்டு வர சப்பாத்தி வந்து ஈஸியாக வரும். ஸோ நார்மலாக சப்பாத்தியை வந்து இதை வச்சுக்கிட்டு இப்படி புளியும் போது டப்புன்னு இப்படி அமுக்கிறதுலாம் இருக்காமல் ஸோ மெதுவாக அமுக்கினாலே இந்த லோடிங் வந்து கடைசி வர இது வர லாஸ்ட் வர வந்துடும். இது இந்த இந்த இடத்துல பிதுங்கி வரும் சார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்பே இருக்காது ஆக்சுவலாக. இதில் வந்து ஒரு ஏர் கேப் கூட இருக்காது. பேப்பர் வச்சுட்டு நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ எல்லாத்துலேயும் காட்டுவாங்க இரும்பு இப்போ இதுலேயும் மைக்காதுலேயும் எல்லாத்துலேயுமே காட்டுவாங்க. பட் ஏன் இதில் நல்லா இருக்குங்கிறது காரணம் வந்து அலுமினியம் வெயிட்லெஸ்ஸு. ரெண்டாவது வந்து டஃப்லான். அது வந்து என்னென்னா ஃப்ரிக்ஷனை கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து பூரியோ போட்டிங்கன்னா எண்டு வர உங்களுக்கு வரும். இதில் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் பத்திரின்னு ஒன்று ஐட்டம் சொல்லுவாங்க பச்சரிசியில். அது போடுறதுக்கு இது ரொம்ப சூப்பரான ஐட்டம். இது பத்திரி வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் சார். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி திக்னஸ் வந்து ஈவன் திக்னஸ் இருக்கும். யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூசேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறோம்ல இந்த ஹைட்டு மட்டும்தான் எல்லாருக்குமே சில இது தெரிய மாட்டேங்குது. ஹைட் வந்து கொஞ்சம் கீழே வைக்கணும். வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்மளோட உடம்போடைய லோடு வந்து இதில் மணி பண்ணி அப்படி பண்ணிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். எங்களோட முறுக்கு மேக்கர் சார், முறுக்கு மேக்கர் எங்களுக்கு இது வந்து டைப் பார்த்திங்கன்னா மரக்கட்டை டைப்பு சும்மா பண்ணியிருப்பாங்க எல்லோரும் அந்த டைப்பில் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் நம்ம ஒரு மேலோட கையோடு இது வெளியே வரும் ஆக்சுவலாக. ஸோ லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடியலாம் இவ்வளோ சைஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கை அதே மாதிரி உள்ள நீளமாகவே இருக்கும். கையும் மாட்டாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கை வந்து இதில் வந்து ஒரு கேப் கொடுத்துருக்கனால கையும் மாட்டாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலுடைய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கை அறுக்கும் இங்கேயும் இங்கேயும். ஸோ இதெல்லாம் மழுங்கி இருக்கும் இந்த இடம். அப்போ வந்து ஒருத்தங்க லோடு கொடுத்தாலும் அவங்க கை வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்கு டக்குன்னு உள்ள ப்ராடக்ட். இது வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் தான். இதை நாங்கள் வந்து இது இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் சார். இந்த சந்தேகம் வந்து எப்படின்னா ஃப்ளாட்டு டைப் சார் ஆக்சுவலாக. இதில் வந்து ஃப்ளாட்டு டைப்பில் சொல்லியிருக்கோம். இது வந்து எப்படின்னா ஒரு ஓமப்பொடி சில்லு மட்டும் வரும். ஓமப்பொடி அதாவது என்னென்னா இடியாப்பத்துக்குள்ள கண்ணு மட்டும் வரும் இதில் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா இதோட மூமெண்ட் வந்து லீட் ஸ்க்ரூ இதோட லீட் ஸ்க்ரூ மூமெண்ட் வந்து எப்படின்னா மெதுவாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ இது வந்து இதுலேருந்து டாப்பில் இது இதை ஃப்ரண்ட்டில் இதை திருக்கி
இந்த கடைசி வரை கொண்டு வர்றதோடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லீட் ஸ்க்ரூ வந்து டாப்லேருந்து கீழே வர்றதுக்கு வந்து 45 செகண்ட் வரும் சார் ஆக்சுவலாக. ஸோ இது என்ன ஆகும்னா எல்லோரும் வந்து இப்போ வீடு கடைகள்லாம் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதோட மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட் to 10 செகண்டுக்குள்ளே இறங்கிடும். அப்போ என்ன ஆகும், ஒரு மாவு இருக்குது இதில், ஒரு மாவுக்குள்ளளவு உள்ள ப்ராடக்டாக நீங்கள் 5 செகண்ட் 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் தந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட் வந்து தள்ளி விடும் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சரி இது வையுது அப்படிங்கும்போது சொல்லுவாங்க. இப்படி இந்த ப்ராடக்ட்டில் எப்படி இருக்குன்னா இந்த லீட் ஸ்க்ரூ இந்த இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பிஸ்டன் மூவ்மெண்ட் வந்து 45 செகண்ட் ஆகும் இதுலேருந்து கீழேருந்து இறங்கிக்கு. இந்த மாவு வர வர அதுக்கு தக்க அவுட்புட் பண்ணுறதுக்கு தக்க இங்கே இருக்குது அவுட்புட்டு. ஸோ இந்த இதில் ஒரு இதே மாதிரி ஓட்ட உள்ள ப்ராடக்ட் இது நாங்கள் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ இதுலேயும் ஓட்டம் இருக்கும். அப்போ ஒரு மாவு இங்கே மூவ் ஆகிறதுக்கு தக்க அவுட்புட் வர்றதுக்கான கேப் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து இதை சரிகிறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது, ஆடாது, ஈஸியாக சுத்தமாகும். அதே மாதிரி வந்து ஒரு யூசேஜுக்கு வந்து ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதாவது வலி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு அதை பார்த்திங்கன்னா கீழே பிடிச்சிட்டு வச்சு அப்படிலாம் ஒரு மாதிரி பொசிஷனில் தான் உட்காந்து பண்ண முடியும். பட் இதெல்லாம் அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடியவங்க எப்போவுமே எப்படி இருக்கணும்னா நம்மளோட ஹைட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்கிறத ஃபீல் பண்ணணும். ஸோ அதில் இந்த மாதிரி குனிஞ்சிட்டு இப்படி பண்ணினாங்க அப்படின்னா இதோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் சார். அந்த இந்த லெவல் மட்டும் வைக்கணும், வைக்கணும் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. தவா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து தோசைக்கல் தவா வந்து இந்த மாதிரி டைப்பில் இருக்குது சார் ஆக்சுவலாக. இது ஒரு டைப்பான தோசைக்கல் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு டைப் தோசைக்கல் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஓ இந்த டைப் இருக்குது. ஆமாம், ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது வந்து எப்படின்னா அதே தான், உள்ள அந்த கர்வேச்சர் இது எல்லாமே சேம் தான். இந்த ஹேண்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கோம் எடுக்கிறதுக்காக ஆக்சுவலாக. இது ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் டைப்பில் ஒன்று இருக்குது. ஃப்ளாட் டைப் தோசைகள் வந்து இது. ஆமாம், ஆ எடுக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரெயின்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சார். இதெல்லாம் ஹீட்டு ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக. ஸோ இதுலேயுமே அந்த முதல் தோசையை முழுசாக கான்செப்ட் இதுலேயும் ஒர்க் ஆகும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு தோசை சப்பாத்தி எது போட்டாலும் ஒட்டாது. இப்போ கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். ஆமாம், இதுவும் ஒட்டாமல் அப்படி கிளியராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் டைப்பு, அதாவது இது வந்து ஃப்ளாட் டைப்பு, இது கான்கேவ் டைப்பு. ஸோ கான்கேவ் டைப்பில் இதில் சைஸஸ் நிறைய சைஸ் இருக்குது, இதுலேயும் 2 சைஸ் இருக்குது, இதுலேயும் 2 சைஸ் இருக்குது. ஓகே. ஸோ தவாலாக எங்கள்கிட்ட இவ்வளோ வெரைட்டி இருக்குது. மல்டி கடாய் சார், மல்டி கடாய். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், அந்த அப்ளை காட்டியிருந்தேன் உங்களுக்கு. இதை கோட்டிங் போட்டிருக்கோம், டப்பான் கோட்டிங் போட்டு இது ஆப்டா செட்டிங் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம் சார், 4 இட்லி தான். ஏன்னா இது வந்து சைஸ் சிறுசு இல்லை சார். ஒரு வீட்டில் பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பக்கூடிய டயத்தில் நான் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 4 இட்லி போடுறாங்க போட்டுட்டு. ஓகே, 4 இட்லிக்கு மேலே எனக்கு வேணும் அப்படின்னா பெருசு இருக்குங்களா சார்? அது அவைலபிள் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, இதில் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணலான்னா, இந்த வீட்டில் வந்து மினி இட்லி சின்ன பிள்ளைங்க ரொம்ப சாப்பிடுவாங்க. அதில் வந்து என்னென்னா அது எஸ்எஸ் தட்டில் இருக்கும், அது வந்து சின்னதாக ஒரு 3 பிளேட் உள்ளது மாதிரி இருக்கும். அதை வந்து இதில் வந்து வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் மூலம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் வந்து அதிலே கலவை கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் மூலம் வச்சுக்கிட்டு அதை வந்து அவிச்சிக்கலாம். ஏன்னா இதில் வந்து டெப்த் அதிகமாக இருக்கிறதுனால வச்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூடியோட எங்களுக்கு இந்த ப்ராடக்டில் உள்ள மூடி வந்து இது பார்த்தீங்கன்னா இது அதோட இந்த சைஸில் வந்து இந்த மினி இட்லியை வச்சுக்கிட்டு டூம் வந்து பெரிய டூமாக இருக்கும், நல்ல டூமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மினி இட்லி வைக்கும் போது இந்த சைஸுக்கு வரும் ஆக்சுவலாக, தட்டாது. இந்த சைஸ் வர வரும் உங்களுக்கு வந்து தட்டாது, வச்சுக்கலாம். மினி இட்லி வந்து இதை வச்சு டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ டைமிங் வந்து ரொம்ப சேவாக இருக்கும் ஆக்சுவலாக, பண்ண பண்ணிக்கலாம். ஆமாம், இதுலேயும் தட்டு வைக்கக்கூடிய செட்டப் பண்ணலாம். பட் நாங்கள் இந்த ப்ராடக்டை வந்து ஆப்பச்சட்டிக்கும் கடாய்க்கும் மட்டும்தான் இதை கொடுக்குறோம், இந்த மாதிரி ஹேண்டில் உள்ளதை. அந்த ஹேண்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் ஆக்சுவலாக. அதாவது இது இதுலேயும் ஆப்பம் வரும், கடாய் வரும், அப்புறம் இட்லியை வைக்கிறதையும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வச்சு பண்ணிக்கலாம். ஃபைனலி ஒரு சூப்பரான கிச்சன் கேட்ஜெட் எல்லாமே வந்து ஃபேக்டரி சுற்றி பார்த்தாச்சு சார். இப்போது ப்ரைசிங் சொல்லவே இல்லையே, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ப்ரைசிங்ன்றது? ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்களோட தவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் வரதான் செய்யும். ஓகே, ஏன் அப்படின்னா நாங்கள் பியூராக இன்கார்டில் பண்ணுறோம். அதில் வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோ ஒரு பொருள் தயார் பண்ணணும்னா நாங்கள் 3 கிலோ மெட்டீரியல் ஏற்றுறோம். அப்படின்னா தான் அந்த 1 கிலோ பொருளாக உங்களுக்கு உங்கள் கைக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அதை நாங்கள் ரீமெல்ட் தான் பண்ணுவோம். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா இதான் அந்த பரு
இது இதான் அந்த பர்டு. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து இவ்வளோ அக்யூரேசியாக வர்றது, இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது, இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, இந்த இப்போது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த மெட்டீரியல் கூடுறதுக்கு காரணம். எங்களோட தோசைக்கல்லோ இங்கே சப்பாத்தி ப்ரெஸ்லாம், சப்பாத்தி ப்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்துடும், 1800 ரூபா கிட்ட வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இது ஆனால் அதோட யூசேஜ் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக லைஃப் லைஃப் நல்லா இருக்கும். மெயின் லைஃப் ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் காஸ்ட் ஏன் சப்பாத்தி ப்ரெஸ் வாங்குறாங்க வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் நாள் வந்து துரு பர் வரும். இப்போ இந்த அலுமினியத்தில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டஃப்லான் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. சூப்பர். நம்ம நினச்சி தூக்கி தூரப்பட்டால் தான் உண்டு. எங்களோட ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே நீங்கள் முறுக்கு மேக்கர் சொன்னேன், சந்தங்கம் சொன்னேன், சப்பாத்தி ப்ரெஸ் சொன்னேன், புட்டுக்கூடம் சொன்னேன், எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா நம் மக்களாக நினச்சி அவங்க தூக்கி தூரப்பட்டால் தான் உண்டே தவிர நம்மக்குள்ளே ப்ராடக்ட் அப்படி தூக்கி தூரப்படக்கூடியதாக இருக்கும். வாங்கினாங்கன்னா அப்படி இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு கல்யாண வீட்டு ஒரு கல்யாண வீடு ஒரு புது முத தம்பதிகள் போகிறாங்களா, திருமண தம்பதி, அவங்க கண்டிப்பாக எல்லாம் இந்த ப்ராடக்ட் பூரா வேணும். அதுதான் அவங்களுக்கு நல்ல லைஃப் நல்லா கொடுக்கும். அதோட ஒர்க் வந்து நல்ல லைஃப் கொடுக்கும் கண்டிப்பாக சார். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இவருடைய நம்பர் கான்டாக்ட் டீடெயில்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாமே கீழே ஷேர் பண்ணிடுறேன், நம்பரும் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறேன். வேறு ஏதோ டீடெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. சார் இப்போ வந்து ஆன்லைன் டெலிவரி நீங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று ஆர்டர் கொடுக்குறேன், பட் எவ்வளோ நாளில் எனக்கு கைக்கு வரும் சார்? இப்போ நமக்கு வந்து இப்போ எப்படின்னா லோக்கலாக இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா ஒரு 3 to 4 நாளுக்குள்ளே சார் ஆக்சுவலாக கொடுத்துடலாம். ஆக்சுவலாக நான் வந்து மேக்ஸிமம் டேஸ் தான் சொல்கிறேன், 3 to 4 நாள். இதே அதர் தான் தமிழ்நாடாக இருக்குது அப்படின்னா எங்கள் 5 to 10 டேஸ்க்குள்ளே ஆகுது. ஏரியாவை பொறுத்து மாறுது. இப்போ கேரளா வந்தால் 5 டேஸ் ஆகுது. ஓகே. மகாராஷ்டிரா வந்தால் 10 நாள் ஆகுது, 8 நாள் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம கொரியர் வந்து நம்ம வந்து கொடுத்த நாள்லேருந்து ஒரு 2 நாள்லேயே நாங்கள் புக்கிங் பண்ணிடுவோம். ஸோ அதுமாதிரி ஸ்டாக் அவைலபிலிட்டி அது என்ன இப்போ நான் சொல்கிறோம்ப்பா, இப்போ நாங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கோமா, நிறைய ஆன்லைன்லேயே நிறைய போகுது. ஸோ அது வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டியை பொறுத்து நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம் பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாலேயே சார் இருக்குது இல்லை அப்படிங்கிறது கிளியராக நாங்கள் சொல்ல தான் செய்வோம். சூப்பர். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார்.